ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு அக்வேரியம் ஹாபிக்குள்ளே யாராவது வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸோ இல்லாட்டி புதுசாக ஒரு பெட்டு வளர்க்கணும், இந்த மீனை ஒரு பெட்டை வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அக்வேரியம் ஹாபியில் பிகினஸாக இருக்கவங்களுக்கு கூட இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. முதல்ல இருக்கிறது டேங்க் சைஸ் மேட்டர்ஸ். ஸோ டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா, பிகினராக இருக்கிறவங்களுக்கு நான் வந்து நானோ டேங்க்ஸை மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா அமோனியா வந்து சடனாக ஹையாகலாம், ஸோ அதனாலே மீனெல்லாம் டெத் ஆகலாம். ஸோ மினிமம் நான் உங்களுக்கு டேங்க் சைஸ் பண்ணுறது 2 feet டேங்க் சைஸ் தான். ஸோ பிகினர்ஸ்க்கு அந்த டேங்க் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 feet டேங்க்கில் வளர்க்கக்கூடிய அளவுக்கு மீன்களை மட்டும் பார்த்து சூஸ் பண்ணி வாங்கி வளங்க. ஸோ 2 feet டேங்க்குக்கு அலிகேட்டர் கார் இல்லாட்டி இந்த இரிசன் ஷார்க்லாம் வாங்கி வளர்க்காதீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அழகான ஒரு மீனை வாங்கி வளங்க. அண்ட் கைஸ், நம்ம சேனல் வீடியோஸை விசிட் பண்ணி பாருங்கள். அதில் 2 feet டேங்க்கில் போடுற அளவுக்கு மீன்கள்லாம் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் அந்த மீன்கள்லாம் சூஸ் பண்ணி போடலாம். ஸோ கைஸ், இப்போ வாங்க அடுத்த விஷயம் என்னன்றதை பார்க்கலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது அக்வாஸ்கேப்பிங் அண்ட் டெக்கரேஷன். ஸோ அக்வாஸ்கேப்பிங் முதல்ல பார்க்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழே சப்ஸ்ட்ரேட்டாக நீங்கள் வந்து சாண்ட் இல்லாட்டி சின்ன சின்ன கிரேவல் சிப்ஸை போடலாம். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்கரேஷனாக நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்டோன்ஸ் இல்லாட்டி இந்த ட்ரிஃப்ட் வுட் அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் ஐட்டம் கொடுங்க. ஸோ வந்து ஆர்டிஃபிஷியல் வேண்டாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணும்போது அதை பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் ஐட்டத்தை கொடுங்க, அது வந்து மீனுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வாங்க, இனி அடுத்த விஷயம் பார்த்துடலாம். மூணாவதாக பார்க்க போகிறது குட் வாட்டர் குவாலிட்டி. வாட்டர் குவாலிட்டி மஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ வாட்டர் குவாலிட்டின் போது நீங்கள் வந்து மூணு விதமான வாட்டர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேப் வாட்டர், அதுக்கப்புறம் போர்வெல் வாட்டர், இன்னொன்று ஆர்ஓ வாட்டர். இந்த ரெண்டு வாட்டரில் அவாய்ட் பண்ண சொல்ல போகிற வாட்டர் எதுனான்னு பார்த்தீங்கன்னா போர்வெல் வாட்டர் தான். ஸோ போர்வெல் வாட்டர் எந்த மீனுக்கும் செட் ஆகாது. அதில் ஹை லெவல் ஆஃப் டிடிஎஸ் இருக்குது. அது வந்து மீனை கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிச்சிடும். ஸோ அது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாமல் அது வந்து உங்கள் டேங்க்கில் பயங்கரமாக உப்பு கரையை உண்டாகிடும். ஸோ உங்களுக்கு டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கும் தலைவலியாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆர்ஓ வாட்டர் அண்டு டேப் வாட்டர். ஸோ டேப் வாட்டரில் பார்த்தீங்கன்னா குளோரினேட் இருக்கும். ஸோ குளோரின் நீங்கள் போகிறதுக்காக டீக்ளோரினேட் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களால் டீக்ளோரினேட் யூஸ் பண்ண முடியலனா நீங்கள் வந்து ட்ரம்மில் அந்த டேப் வாட்டர் பிடிச்சி வச்சுட்டு அந்த ட்ரம்மை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே ஓப்பனாக விட்டிங்கன்னா டீக்ளோரினேட் வந்து ஒரு 3 to 5 days அது வந்து எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் நல்ல தண்ணி மிக்ஸ் பண்ணி உங்கள் டேங்க்கில் ஊற்றிக்கலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து கேன் வாட்டர் கூட ஊற்றலாம். ஸோ குடிக்கிற கேன் வாட்டர் கூட ஊற்றலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ரெயின் வாட்டர் கிடைக்குதுன்னா தாராளமாக ரெயின் வாட்டர் ஊற்றுங்க. ஸோ அதில் கொஞ்சம் டிடிஎஸ் லெவல் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ரெயின் வாட்டர்லாம் அரௌண்ட் 50 தான் இருக்கும் டிடிஎஸ் லெவல். ஸோ லைட்டாக ஒரு சின்ன போர்வெல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி டேப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபில்ட்ரேஷன் தான். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு 2 feet டேங்க் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பான்ஜ் ஃபில்ட்ரு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ஆங்காங் ஃபில்ட்ரு வைக்கிறதுனாலும் உங்களுக்கு ஓகே தான். ஸோ கைஸ், ஒரு 3 feet டேங்க் ஆண்டால் கூட நீங்கள் வந்து ஒரு பெரிய சைஸ் ஸ்பான்ஜ் ஃபில்ட்ரை வச்சிடலாம். ஸோ 4 feet டேங்க்கு அந்த மாதிரி ஏதாவது போதிங்கன்னா கேனிஸ்டர் ஃபில்டர் இல்லாட்டி 2 ஸ்பான்ஜ் ஃபில்ட்ரை வந்து டேங்க்கில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். அண்ட் கைஸ், பெரிய டேங்க்குக்கான நிறைய ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, இது வரைக்கும் நான் போடல. ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களை செக் பண்ணி பார்க்கலாம் அந்த வீடியோஸு யூடியூப்பில். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது டேங்க் சைக்கிளிங்கு. ஸோ கைஸ், நீங்கள் வந்து டேங்க் வாங்கிட்டீங்க, அன்றைக்கே டெக்கரேஷன் பண்ணிட்டீங்க, தண்ணியை ரொப்பிட்டீங்க, ஃபில்ட்ரை வச்சுட்டீங்க. ஸோ ஃபில்ட்ரை வச்சுட்டு டேங்க்கை வந்து 1 week சைக்கிள் ஆக விடுங்க, இல்லாட்டி ஒரு 10 days அப்படியே மோட்டர்லாம் ரன் ஆகட்டும். ஸோ தண்ணியில் சர்க்குலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். ஸோ அதில் வந்து பெனிஃபிஷியல் பேட்டரியாக வந்து உருவாகிறதுக்கான டைம் கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து அக்யூரியம் ஷாப்பில் பெனிஃபிஷியல் பேக்டீரியான்றது தனியாக கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரே ஒரு மீன், மாலி மீன், அதை வாங்கி விட்டுக்கோங்க. ஸோ ஃபீமேல் விடாதீங்க, மெயில் மட்டும் விடுங்க, இல்லாட்டி ஒரே ஒரு மெயில் கப்பியாக வாங்கி விடுங்க. ஸோ அது வந்து பெனிஃபிஷியல் பேக்டீரியாவை உருவாக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்பர் 6 இருக்கிறது பராமீட்டர்ஸ் அண்டு லைட்டிங்கு. ஸோ கைஸ், நீங்கள் வந்து வாட்டர் சைக்கிள் ஆகி முடிஞ்சிருச்சு, 7 days ஆனக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா வாட்டரோட பேராமீட்டர்ஸை செக் பண்ணுங்கள். ஸோ டெம்பரேச்சர், பிஹெச் லெவல் அண்ட் டிடிஎஸ் இந்த மூணுத்தையும் செக் பண்ணுங்கள். இது மூணும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். மீன் கேஹெச், அதுக்கப்புறம் டிஹெச்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த மூணு பேசிக்காக இந்த மூணை மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்க தெரியலனா பேசிக்காக நான் வந்து சொல்கிறேன், இந்தியாவில் நார்மலாக ஒரு ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 to 28 செல்சியஸ்குள்ளேயோ இல்லாட்டி 30 செல்சியஸ்குள்ளேயோ இருக்கும்.
ஸோ வந்து ஆரோ வாட்ரு அண்ட் கேன் வாட்ரு பிஎஸ் லெவலெலாம் எனக்கு தெரிஞ்சு 7 இல்லை 7.5 இருக்கும். ஆனால் அதான் குடிக்க தகுந்த அளவுக்கு பிஎஸ் லெவல் இருக்கக்கூடிய தண்ணி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் வாட்டர் எனக்கு தெரிஞ்சு 6 to 8 தான் இருக்கும். ஸோ அதுவும் நல்லா மீன் இருக்கக்கூடிய ஒரு தண்ணி தான். அண்ட் ஆரோ கேன் வாட்டர் டேப் வாட்டர் அதில் இருக்க தண்ணியில் இருக்க டிடிஎஸ் லெவல் கூட மீன்கள் இருக்கக்கூடிய டிடிஎஸ் லெவல் தான். ஸோ அதில் எவ்வளோ இருக்குன்றதை என்னால் சொல்ல முடியாது, அதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பட் இந்த மூணு தண்ணியில் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு 500 ppm குள்ளே தான் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷுக்கு அது போதும். அண்ட் டிடிஎஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். ஸோ அதில் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து நல்லது, அது ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் கெட்டது. இப்போ நம்ம வந்து வாட்டர் பேராமீட்டர்ஸ்ட்டாக பார்த்துட்டோம். இப்போ லைட்டிங்னு பார்த்துக்கிட்டோம்னா லைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து நார்மல் டே டைம் மாதிரி நீங்கள் வந்து லைட்டை ரன் பண்ணணும். ஸோ நைட் டைம் ஆனோடனே லைட் ஆஃப் பண்ணணும். நைட்டு ஃபுல்லாகவும் லைட்டை ரன் பண்ணக்கூடாது. ஸோ மீன்கள் வந்து தூங்கும். ஸோ அதுக்கு வந்து அதுங்க தூங்கணும். ஸோ நைட்டெலாம் வச்சு ரன் பண்ணக்கூடாதீங்க, அது மீனை தூங்க விடுங்க. அப்படி ரன் பண்ணிங்கன்னா அதனாலே ஸ்ட்ரெஸ் ஆகும், அதனாலே இறப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நார்மல் லைட்ஸ் எல்லாம் கிடைக்கிது அக்கேரிங் ஷாப்பில், நீங்கள் அதை சூஸ் பண்ணி வாங்கி மாட்டலாம். பிளான்டர் டேங்க்னு போகிறீங்கன்னா அதுக்கு வேறு வேறு லைட்ஸ்லாம் இருக்குது. அது வந்து டேங்க் சைஸ், லூமன்ஸ், அதை பற்றிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ வந்து பிளான்டர் டேங்க் ப்ளேலிஸ்ட்டில் அதை பற்றி நான் போட்டிருப்பேன். நம்ம 7th ப்ளேஸில் இருக்கிறது சூஸ் ஏ ரைட் ஃபிஷ் ஆஸ் ஏ பெட். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான மீனை சூஸ் பண்ணணும் உங்கள் பெட்டாக. ஸோ வந்து பீஸ்ஃபுல்லான கம்யூனிட்டி டேங்க் ஃபிஷ்ஷஸை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸை போட்டிருக்கோம். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், அதில் வந்து நீங்கள் வந்து 2 feet டேங்க்கில் விற்கிற அளவுக்கு நிறைய மீன்கள் இருக்குது, குட்டி குட்டியாக அழகாக கலர்ஃபுல்லாக. ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ 2 feet டேங்க்குக்கு உள்ளே வைக்காத அளவுக்கு மீன்களை சூஸ் பண்ணாதீங்க. அண்டு பிக்னஸ் சூஸ் பண்ணுற அளவுக்கு மீன்கள்லாம் இருக்குது, அதை சூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கைஸ், நம்ம வந்து அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பிக்னஸ் ஃபிஷஸ்க்கும் அண்டு என்ன மீன்லாம் சூஸ் பண்ணக்கூடாது அண்ட் பீஸ்ஃபுல்லான ஃபிஷஸ்லாம் என்னன்றதை நம்ம வந்து போட்டிருக்கோம் வீடியோஸு. ஸோ அந்த வீடியோ லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ 7வதாக பார்க்க போகிறது டிசீஸ் ப்ரிவென்ஷன் அண்டு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ வந்து நீங்கள் அடிக்கடிக்கு டேங்க்கை நோட்டீஸ் பண்ணுங்கள், மீன் ஏதாவது அப்நார்மலாக நீந்துதா, இல்லாட்டி அது உடம்பில் ஏதாவது புழுக்கள் இருக்கா, இல்லாட்டி ஒயிட் ஸ்பாட் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது நோட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், அக்கிரி ஷாப்பில் மீன் வாங்கும்போது கூட நல்லா நோட் பண்ணி பார்த்து வாங்குங்க. அதோடய ஃபின்னெல்லாம் ஏதாவது கரெக்டாக இருக்கா அண்ட் அதுக்கிட்ட ஒயிட் ஸ்பாட் ஏதாவது இருக்கா, இல்லை உடம்புல ஏதாவது புழுக்கள் இருக்கான்றத. ஸோ இதெல்லாம் பார்த்து வாங்குங்க. டிசீஸ் உள்ள ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்துடாதீங்க. ஸோ நீங்கள் வந்து டேங்க்கில் போடும்போது இந்த மாதிரி டிசீஸ் வந்துருச்சுன்னா ஸோ அதை ட்ரீட் பண்ணதுக்கு மெடிசன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை எப்படி ட்ரீட் பண்ணுன்றது நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வீடியோஸை போட்டிருக்காங்க, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். 8வதாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயட். ஸோ கைஸ், நீங்கள் வந்து மீனை வாங்கிட்டீங்க. ஸோ அதுக்கான ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனுக்கான ஃபுட்டை நீங்கள் அக்கிரை ஷாப்பில் கேட்டாலே கிடைக்கும். ஸோ சில மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு மாறும். ஸோ அந்த மீன்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஃபுட்டுகளை வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என் டேங்க்கை எடுத்துக்கிறேன். ஸோ என் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல், டிராஃப்ட் கௌராமி, மாலி அண்ட் ஜீப்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருக்குது எலக்ட்ரிக் ப்ளூ ராமு. ஸோ இவங்களுக்கு வாரத்துக்கு 5 நாள் என்ன பண்ணுவேன்னா இந்த டெட்ரா பைட்ஸும் அண்ட் கப்பி பைட்ஸும் கொஞ்சம் போடுவேன். அண்டு 6th day இதுங்களுக்கு வந்து பிளட் வார்ம்ஸை போடுவேன். ஸோ சண்டே அப்படியே ஃபுல்லாக டயட்டில் விட்டுருவேன், எந்த விதமான ஃபுட்டும் போட மாட்டேன். ஸோ இப்படியே தான் நம்ம வந்து அடுத்த வீக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து நடுவில் ஃபுட்டை கூட சேஞ்ச் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஃபுட்டு போட்டால் கூட மீன்களுக்கு சில டைம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். பட் வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே இல்லாட்டி ஏதோ ஒரு நாள் அதை வந்து பட்னிக்கு போட்டுருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10வதாக பண்ணக்கூடியது ரெகுலர் மெயின்டெனன்ஸ். ஸோ கைஸ், இந்த ரெகுலர் மெயின்டெனன்ஸ் தான் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது, இதனால்தான் மீன்கள் மோஸ்ட்டாக வந்து இறக்கிறதுக்கான ரீசன். ஸோ ரெகுலர் மெயின்டெனன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 30 இல்லை 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். கீழே இருக்க வேஸ்டெல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி பொறுமையாக வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ திருப்பி வந்து சேஞ்ச் பண்ண வாட்டரை தூக்கி போட்டு புதுசாக இருக்க வாட்டரை டாப்அப் பண்ணுங்கள். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஃபில்ட்ரை க்ளீன் பண்ணுங்கள், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலாக க்ளீன் பண்ணுங்கள், ரொம்பலாம் போட்டு க்ளீன் பண்ணாதீங்க. அந்த டேங்கை எடுத்துகிட்டு போயிட்டு கல்லெல்லாம் தூக்கி போட்டு அதெல்லாம் உட்காந்து சோப் போட்டு வாஷ் பண்ணி டேங்கை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி திருப்பி புதுசாக தண்ணியை ரொப்பிட்டு மீன் அதில் போட்டுறாதீங்க, அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணால் செட்டே ஆகாது. வீக்லி 30 இல்லை 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா?
ஸோ ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது இடநாக்வாட்டிக்ஸ். பை பை காய்ஸ்.